எக்ஸசைஸ் 4.3ல க்வெஸ்சன் நம்பர் 22 பார்க்குறோம். ஹவு மெனி ட்ரையாங்கிள்ஸ் கேன் பி ஃபார்ம்டு பை ஜாயினிங் 15 பாயிண்ட்ஸ் ஆன் த பிளேன் இன் விச் நோ லைன் ஜாயினிங் எனி 3 பாயிண்ட்ஸ்னு கொடுத்துக்கிறாங்க. சம்மோட மீனிங் பார்த்தீங்கன்னா, கிவன் க்வெஸ்சன் வைஸாக 15 பாயிண்ட்ஸ் இருக்குது, அந்த 15 பாயிண்ட்ஸ்லேருந்து எத்தனை ட்ரையாங்கிள் நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு தெரியும், ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணோன்னா எத்தனை பாயிண்ட் வேணும், 3 பாயிண்ட் இருந்தால் போதும், நமக்கு என்னாகும், ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிடும். இங்கே 15 பாயிண்ட்ஸ், இந்த 15 பாயிண்ட்ஸ்லேருந்து எத்தனை ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியும் கேட்குறாங்க. அடிஷ்னல் இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, எந்த ஒரு பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ பாருங்கள், நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள் எவ்வளோன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ எத்தனை பாயிண்ட்ஸ் இதில், 15 பாயிண்ட்ஸ் இது. ஸோ இந்த இடத்துல 15 காம்பினேஷன், ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுறதுக்கு எத்தனை பாயிண்ட் தேவைப்படும், நமக்கு 3 பாயிண்ட் தேவைப்படும். இந்த இடத்துல 15 காம்பினேஷன் ஆஃப் 3 என்ட்ரி பண்ணுங்கள். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே 3 இருக்குதா, அப்போது இங்கே 3 இருக்குதுனால 15லேருந்து 3 நம்பர்ஸ் பேக்கில் வரும். ஸோ இதுலேருந்து 15 × 14 × 13 என்ட்ரி பண்ணுங்கள். டிவைட் பை இந்த 3 1 ரீச் ஆகும். ஸோ 3 × 2 × 1 என்ட்ரி பண்ணுங்கள். இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணலாம். இதை கேன்சல் பண்ணுறப்போ 3 டேபிளை கேன்சல் பண்ணுறோம், 5 3 15, இதை 2 டேபிளை கேன்சல் பண்ணுறப்போ 7 வரும். இப்போ இதுலேருந்து பாருங்கள், 5 × 7 மட்டிலே பண்ணுறப்போ என்னோட 35 வரும், × 13 இரண்டுத்தையும் மட்டிலே பண்ணுறீங்க. ஸோ 35 × 13 இதை மட்டிலே பண்ணுறப்போ என்ன வரும்னா 455, அதாவது நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள் நம்ம எத்தனை ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுமா, 455 ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுன்றது இந்த சம்மோட ஆன்சர்.